श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माहत्य श्वेतोऽन्वयादिधृतश्चार्थेष्वभिज्ञस्वराटे ते ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यं सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितगीतमोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरेश्वरः। सद्यो हृद्यवरुध्यते त्रगतिभिः शुश्रूषिभिः सक्षणाते निगमकल्पतरोद्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं मृतमालयम्। मुहुरहो रसिका भुवि भावुकाः श्रीमद्भागवतपुल गजेन्द्रमोक्ष वृत्तान्तस्य நாம விஸ்தாரமா பார்த்தோம். இதுக்கப்புறமா அமிர்த மாசம் வருத்தாந்தத்தை சாதிக்க போற. அதுக்கு முன்ன இங்க மன்வந்தரங்கள்ல மீதி இருக்கிற மன்வந்தரங்கள் எல்லாம் பத்தி சூக்கர் சொல்ற. ராஜன் நொதித்தமே தத்தே ஹரே கர்மாஹ கனாசனம் கஜேந்திரமோட்சணம் புண்ணியம் ரைவதம் ஸ்வந்தரம் ஸ்ருணு. நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருக்கிற கஜேந்திர மோட்சணம் அந்த விருத்தாந்தத்தை நீ கேட்ட, ரொம்ப புண்ணியமானது. இங்க ரைவத மன்வந்தரம்னு சொல்லக்கூடிய அடுத்த மன்வந்தரங்களை பத்தி சொல்ல போறேன், நீ அதை கேடுன்னு சொல்லி சொல்ற. இதில் நாலு மனுக்களானார். அஞ்சாவது மனு ரைவத மனுன்னு, ரைவதர்னு பேர் அவருக்கு. அவரே இந்திரனாகலாம் இருந்து அர்ஜுன் ரொம்ப விசேஷமாக இருந்திருந்தவர். பத்னி விகுண்டா சுப்ரத்தே வைகுண்டை சுரசத்தமைகின்னு சொல்லச்சே. விகுண்டான்னு அவளுக்கு ஒரு அவருக்கு ஒரு பத்னி. அவளிடத்திலிருந்து வைகுண்டகான்னு பெருமாளுடைய திருநாமம் வைகுண்டன்னு பேரு. அந்த வைகுண்டன்னு பெருமாளுடைய அம்சமாக ஒரு குழந்தை பிறந்த. ஆகையால இப்ப இந்த மாதிரி மேல மேல விருத்தாந்தங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து மன்வாதிகள்லாம் இருந்துருக்கச்சே. அஜிதோ நாம பகவான் அம்சேன ஜெகதபதி தத்ராபி தேவா சம்பூத்தியாம் வைராஜஸ்தியாம் பவத் சுதான்னு விராஜன் இருந்த. அவனுடைய குழந்தையாக அஜிதனாக பெருமாளுடைய அம்சமாக பிறந்த. இப்படி எம்பெருமானுடைய அவதார விசேஷங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரே. அப்படி சொல்லச்சே தர்மபுத்திரர் கேக்குறே, பரீட்சித்த மகாராஜா கேக்குறே, எனக்கு ஒரு விஷயத்தை கேட்கணும்னு ரொம்ப ஆவலாக இருந்துருக்கு. பகவதா பிரம்மன் மதிதா க்ஷீரசாகரஹா, க்ஷீரசாகர் திருப்பார்கடல் எம்பெருமானாலே கடையப்பட்டது, அது எப்படின்றது எனக்கு தெரியணும். எதற்கும் வா எதாத்திரம் ததார, எதுக்காக திருப்பார்கடலை கடைஞ்ச, எதுக்காக மலைய அவரே தரித்து, எதுக்காக வந்து அவர் பூர்ணமாக இருந்துட்டு இதை தரித்து, எப்படி அமிர்தமானது தேவதைகளுக்கெல்லாம் கிடைச்சது, அந்த அமிர்தம் அசுரர்களுக்கெல்லாம் கிடைக்காத போயிடுத்து,
இது ஏன் அப்படி ஆயிடுச்சு, இது எல்லா விஷயத்தையும் எனக்கு விஸ்தாரமா சொல்லணும் என்று பரீட்சித்த மகாராஜா சுகரை பார்த்து கேட்கிறே. த்வயா சங்கத்யமானேன மகிம்னா சாத்வதாம் பதேஹி நாதிதிருப்யதி மே சித்தம் சுசிரம் தாபதாபிதம். உங்களுடைய நீ சொல்ற ஒரு அற்புதமான பெருமாளுடைய விருத்தாந்தங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு. ஆனா என்னுடைய தாபம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, இது போறணும்னு நினைக்க தோணல, மேல மேல கேட்கணும்னு தோன்றது, ஆகையால நேர் எனக்கு சொல்லணும்னு சொல்ற. யதா யுத்தே சுரைர் தேவா பாத்யமானாஹ சிதா யுதைஹி கதா சவோ நிபதிதா நோத்திஷ்டேரன் ஸ்ம பூயசஹா யதா தூர்வாததஷாபாதே சேந்திராலோகாஸ்த்ரயோ நிருபா நிஸ்ரீகாஷ்சாபவம்ஸ்தத்ர நேஹேஷு ரிஜ்ஜஹாதயஹ க்ரியாஹ. ஒரு கால விசேஷத்துல யுத்தத்துல அசுரர்களாலே தேவதைகள்லாம் புறமுதுகிட்டு ஓடும்படியாக பண்ணப்பட்டார்களாம். அசுரர்கள்லாம் ஜெயிச்சுட்டா, அவ கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தேவதைகளை அவ சண்டை போடுச்சே, தேவதைகளோட சண்டை போடுச்சே, அந்த ஆயுதங்களுக்கு எதிர தேவதைகளால நிக்க முடியாத போயிட்டு தான். கதாசவோ நிபதிதாஹ நோத்திஷ்டேரன் ஸ்ம பூயசஹ கீழே விழுந்துவா எழுந்திருக்கவே முடியாது போயிட்டான். நோத்திஷ்டேரன் சொல்லி சொல்ற, விழுந்தது விழுந்தது தான், எழுந்திருக்கவே முடியாது போயிட்டான். எதா துர்வாசாபாத்து தேந்திரா லோகாஸ்திரயோ நிஸ்ரீகாச்சாபவம் சத்ராணேசுரிஜாதய க்ரியாஹ. துர்வாச மகர்ஷியினுடைய ஒரு சாபம், அந்த சாபத்தினால அந்த தேவலோகமே பொலிவு இழந்து ஸ்ரீயை இழந்ததாக ஆயிடுத்தான் தேவலோகம் முழுக்க. அதுதான் ஒரு எல்லாரும் சோகிக்கக்கூடிய ஒரு விஷயம். நிஸ்ரீகாஷாபவம் சத்ர நேசுகு இஜாதயா கிரியாகம், அங்க ஒரு நல்ல காரியம் எதுவுமே பண்ண முடியல. எந்த இடத்துல பகவதாராதனங்கள்லாம் நடைபெறுகின்றதோ அந்த இடம்தான் பொலிவோட ஸ்ரீ சம்பத்தோட உடைத்தானதாக இருக்கும். எந்த இடத்துல இவை நடைபெறவில்லையோ அங்கே ஸ்ரீயும் இருக்காது. இங்க ஸ்ரீ இல்லைன்னு இது ரெண்டும் அந்யோன்யம் அவினாபாவம், ஒன்னு இல்லைன்னா ஒண்ணு இருக்காது. ஸ்ரீ இல்லைன்னாக்க பகவதாராதன ரூபமான கைங்கரியங்கள் இருக்காது, கைங்கரியங்கள் இல்லைன்னா ஸ்ரீ இருக்காது. துர்வாசனுடைய ஒரு சாபத்தினால, மகர்ஷியினுடைய சாபத்தினால ஸ்ரீயே இல்லாதபடி பண்ணிட்டா பிராட்டி. அந்த விருத்தாந்தத்தை, துர்வாச விருத்தாந்தத்தையும் கொஞ்சம் நாம பார்க்கணும். துர்வாசுரவனிதாப்திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயமுபதாய தத்ரபூய நாகேந்திர பிரதிமிருதிதே சசாபசங்க்ரம் காக்காந்திஹி த்வதிதர தேவதாம் சஜானாம். துர்வாச மகர்ஷி ஒரு அப்சரஸ்திரீ, துர்வாச மகர்ஷியினிடத்துல ஒரு தெய்வீகமான மாலையை கொடுத்தாலாம். சரி, நாமெல்லாம் இந்த மாலையை வச்சுட்டு என்ன பண்ண போறோம், இதை தேவேந்திரனுக்கு கொண்டு போய் கொடுப்போம், அவன் இதை சூடிக்கிட்டோம்னு அசைப்பட்டு அதை கொண்டு போய் கொடுத்தேராம். துர்வாசா சுரவனிதாப்த திவ்ய மால்யம் சக்ராய ஸ்வயம் உபதாய தத்ர பூயா. சக்கராய தேவேந்திரனின் பொருட்டு ஸ்வயம் உபதாய, யாருண்டையோ கொடுத்து இதை கொண்டு போய் கொடுறான், தேவேந்திரனுக்குன்னு கொடுக்கலையாம், தானே கொண்டு போய் கொடுத்தேராம். அப்படி கொடுக்கச்சே பூயஸ்தத்ர நாகேந்திர பிரதிமிருதிதே சசாப சக்ரம்,
அந்த மாலையை யானை மேல வச்சா அந்த ஐராவதத்து மேல வச்சா அந்த ஐராவதத்துல இருந்து கீழே விழுந்து கீழே வந்த உடனே ஞானம் மேற்சி பெறுது. நம்ம எல்லாம் கூட சில காரியங்கள் எல்லாம் பண்றோம். கோவில்ல பெருமாளுக்கு நமக்கு மாலை போட்டாலனாக்க ஏதோ பகவத் சன்னதியில பெருமாள் சேவிக்கிறோம், மாலை போடுறோம், சடார் சாய்க்கிறா, அந்த மாலையை எட்டும் போய் கார்ல போடுறோம், டூ வீலர்ல எந்த வண்டியில வருமோ அந்த வண்டியில போய் போட்டுக்கிறது. இப்படி எல்லாம் போய் பண்ணமானா கொஞ்ச நாள் கழிச்சு அது கீழே விழுந்துருது, கீழே விழுந்தா எல்லாரும் மெர்ச்சிட்டு போறான், எல்லார் காலிலையும் படுறது. இது ஒரு பெரிய அபச்சாரமான ஒரு விஷயம். இது அதை கொண்டு வந்து ஆத்துல நன்னா மாட்டி வச்சு யார் காலிலையும் படாத உயரம் மாட்டி வச்சு பண்ணணும். அது ஒரு கௌரவமா நடந்துக்கணும். அவர் மகரிஷி பாவம் துர்வாசஸ்து, இது திவ்யமான மாலை, இது தேவேந்திரன் அணிந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன். அதை கொண்டு போய் யானை தலை மேல வைக்கிறான், அதுவும் கீழே விழுது. அந்த யானையான ஐராவதமாவது அதை லட்சியம் பண்ணி நினைச்சுக்கிறதா, அதுவும் இல்ல காலால போட்டு மெரிக்கிறதா. அதை பார்த்துட்டு நாகேந்திர பிரதிமிருதிதே சசாப சக்ரம் காக்காந்தி த்வதிதர தேவதாம் சஜானாம். இந்திரனை சபிச்சுட்டேன், ஸ்வதிதர தேவதாம்சானாம் காக்காந்தி. இப்போ பெருமாள் தவிர எல்லாரும் பெருமாள் மாதிரி ஆயிடுவாளன்னா, இதுதான் இங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பெருமாளை பார்த்து சொல்ற வார்த்தை இது. இதே பிருகு மகரிஷி பெருமாளை எட்டி உதைக்கிறேன், எட்டி உதைக்கச்சே அந்த பிருகு மகர்ஷியினுடைய திருவடியை பிடிச்சுக்கிறார் பெருமாள். ஐயோ என்ன ஆயிடுச்சோ அந்த திருவடிக்குன்னு சொல்லி அந்த மாதிரி பொறுமை மீதி தேவதைகளுக்கு எல்லாம் இருக்கான்னா, எச்சோ தூர்வாசன் கொண்டு வந்து கொடுத்தாருனாக்கா கொண்டு வந்து கொடுத்தா அதை வாங்கிட்டான், வாங்கிட்டு அதை போட்டு இருக்கணும்னு எல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. யாருடையும் ஒரு பெரிய கௌரவ புத்தி எல்லாம் இல்ல மீதி தேவதைகளுக்கு எல்லாம்னு அர்த்தம். சாபேன பிரசித ஜரே தனிர்ஜரேந்திரே தேவேஷ்வப்யசுரஜிதேஷு நிஷ்பிரபேஷு சர்வாத்யாஹ கமலஜமேத்ய சர்வதேவா நிர்வாண பிரபவ சமம் பவந்த மாபுஹு. நாராயணியத்துல பட்டத்ரி சுருக்கமா சொல்லி சொல்ற, மோட்சத்துக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருந்திருக்கிற பிரபு அந்த குருவாயூரப்பன்தான், சாட்சாத் அந்த கண்ணன் தான். நிர்ஜரேந்திரே சாப்பேனு, இந்திரனுக்கு ஒரு சாபம் வந்துட்டு அந்த சாபத்தினால இந்திரனுக்கு கழத்தனம் வந்துட்டு சோபையே போயிட்டு. அங்க தேவதைகளுக்கு விசேஷம் அமரர்கள்னு சொல்லச்சே அவளுக்கு இருக்கக்கூடிய விசேஷம் நிச்சய யுவாவா இருந்துருக்குவா தேவதைகளா இருக்கிறவாள்லாம், அவளுக்கு ஒரு மூப்பு வராது அங்க இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு நிலை அது. இந்த மாலையை கீழே போட்டு ஐராவதத்தால மிதிச்ச உடனே உத்தர க்ஷணத்துல கோபம் வந்துட்டு அந்த யானையால மிதிச்ச உடனே ஐராவதம் கூட அப்புறம் வருது, ஒரு யானை அந்த யானை மேல போச்சு, அதை மிதிச்ச உடனே கோபம் வந்துட்டு, கோபம் வந்து மகர்ஷி சபிச்ச உடனே இவனுக்கு உண்டான ஒரு பொலிவு போயிடுச்சு, தேவேந்திரனுக்கு உண்டான சோபம் போயிடுச்சு, அதனால மூப்படைஞ்சு போயிட்டான். தேவேஷ்வப்யசுரஜிதேஷு, தேவதைகள் எல்லாத்தையும் அசுரெல்லாம் ஜெயிச்சுட்டு போயிட்டாளாம். என்ன பண்றது, அந்த தேவலோகத்திலேயே காந்தியே இல்லாம போயிட்டான், ஒருத்தருக்கும் ஒன்னும் தோணல, என்ன பண்றதுன்னு தெரியல. நாத்யகச்சன் ஸ்வயம் மந்திரைஹி மந்திரயந்தோ விநிச்சயம் நிஷாம் யைதத்சுரகண மகேந்திர வருணாதய. தேவதைகள் எல்லாருமா சேர்ந்து ஒரு மந்திராலோசனை பண்ற, ஒரு சபையை கூட்டி இப்படி தேவலோகத்துக்கு சோபை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது, இதுக்கு என்ன பண்றது என்பதாக. இது சோபைன்னு சொல்லச்சு, செம்பெருமானார் காலத்திலையும் ஒரு விஷயம் நடந்தது. ஸ்ரீரங்கத்துக்கு சோபை போயிட்டு, செம்பெருமானாரும் ஆழ்வான் முதலியவர்களும் அந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பி போயிட்டான்.
அந்த கிளம்பி போன உடனே ஸ்ரீரங்கத்துக்கே சோபா போயிட்டு அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ மறுபடியும் வரணும்னு சொல்லிட்டு ஆழ்வான் சுந்தரபாகுவனிடத்துல அதாவது சுந்தரபாகுந்தவர் திருமாலிருந்து சொல்லல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் சுந்தரராஜ பெருமாள் சுந்தரபாகுன்னு பஞ்சபேரத்துல ஒரு தடவை அவர் கதறே அந்த இடத்துல போய் சுந்தரபாகுவன் இடத்துல போய் கதறே அந்த கதறெல்லாம் கேட்டு பார்த்தோம்னாக்க சாதாரணமா இருந்திருந்தாக்க அப்படியே நாம்பெல்லாமே அப்படியே அந்த கண்ணில் ஜலம் விட்டுடுவோம். பெருமாளுக்கு தெரியாதன்னா இவருடைய கதறெல்லாம் பத்தி தெரியாதன்னா அவர் சொல்ற கிஞ்சேதஞ்ச விரிஞ்ச பாவனவனாத்ரீஷ பிரபோ சுந்தரா பிரத்யாக்யான பரங்முகோ வரததாம் பசியன்னே அவசியம் குரு. பெருமாளை பார்த்து சொல்லி சொல்ற விரிஞ்ச பாவனவனாத்ரீஷ பிரபோ சுந்தரா பிரத்யாக்யான பரங்முக ஏதனா ஒன்னு கேட்டா மாட்டேன்னு சொல்ல மாட்டேனா வரததாம் பசியன் அவசியம் குரு. நீதான் வரதனாக எழுந்துள்ள இருக்க யார் யார் என்னென்ன வரம் கேட்கிறாளோ வேண்டிட்டெல்லாம் கொடுப்பவனாக இருக்க உனக்கு இருக்கிற அந்த தர்மத்தை நினைச்சுண்டு ஒரு காரியம் பண்ணு. ஸ்ரீரங்க ஸ்ரீயமன்வகம் பிரகுணயன் துர்பக்த போக்யங் குரு பிரத்யக்ஷம் சுனிரஸ்தமேவ விததசி பிரத்யர்த்தினாம் பிரார்த்தனாம் ஸ்ரீரங்கஸ்ரீயமன்வகம் பிரகுண என்னை ஸ்ரீரங்கஸ்ரீ அந்த ஸ்ரீரங்கத்துக்கு உண்டான சோபை அது போகாதபடி பிரகுண என்ன மேலும் மேலும் வளர்ந்து இருக்கும்படியாக துவத் பக்த போக்யாம் குரு உம்முடைய பக்தர்களாலே வாசம் பண்ண தகுந்த இடமாகவும் அவர்களுக்கு போக்கியமாக இருக்கும்படியாக பண்ணின்ன. இப்ப நீ பிரார்த்தனை பண்ற மாதிரி அங்க இருக்கிறவா நான் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணலாம் இல்லையோ? நான் அங்க போகணும்னு ஒருத்தர் பிரார்த்தனை பண்றா, நீ இன்னொருத்தர் இப்ப இந்த எலெக்ஷன் சம்பந்தத்துல போற மாதிரிதான் ரெண்டு கட்சிக்காரனும் அங்க நடுவில் தம்படுற கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவான். இப்ப நான் ஜெயிக்கணும்னு இவன் பண்ண போறான், அவன் தோக்கணும்னு இவன் பண்ண போறான், இப்படிதானே ரெண்டு பேரும் பண்ணிக்க போறா? யாரானா ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும்? அப்ப சொல்லச்சே சொல்ற ஆழ்வான் பிரத்யக்ஷம் சுனிரஸ்தமே விததே பிரத்யர்த்தினாம் பிரார்த்தனாம். நான் ஸ்ரீரங்கஸ்ரீய விரும்புறவனாக நான் இருக்கேன், இதுக்கு எதிர்மறையாக இருக்கிறவா எதிராக இருக்கிறவா கூட ஒரு கால் நம்ம பிரார்த்தனை பண்ணாலும் பண்ணலாம். அந்த பிரார்த்தனை எல்லாம் ஓரமா ஒதுக்கிட்டு என்னுடைய பிரார்த்தனைய நீ ஏத்துண்டு ஸ்ரீரங்கஸ்ரீக்கு ஸ்ரீரங்கஸ்ரீ பழையபடி இருக்கும்படியாக பண்ணணும்னு சுந்தரபாகு ஸ்தவத்துல ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற. இங்க தேவதைகளுடைய பிரார்த்தனை தான் நமக்கு சுந்தரபாகு ஸ்தவத்துல ஆழ்வான் பண்ணின பிரார்த்தனையை நினைவூட்டுகிறது. அங்க போய் மொத்த பேருமா சேர்ந்து இந்த சபையில என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு கேக்குறான். ஒன்னும் தெரியல, யாராலையும் ஒன்னும் பண்ண தெரியல, என்ன வழின்னே தெரியல அவளுக்கு. சரி நாம எல்லாரும் இந்த சபையில வேணா பண்ண முடியல, பிரம்ம சபைக்கு போவோம், பிரம்மாவுண்ட போவோம், அவர் எதனா வழி சொல்லுவே, அதை பார்க்கலாம்னு யோசனை பண்ணி பாக்குறாளாம். அப்போ கதோ பிரம்ம சபாம் ஜக்முஹு மேரோர் மூர்த்தனி சர்வசா சர்வம் விஜாபயாஞ்சக்ருஹு பிரணதா பரமேஷ்டினே. எல்லா தேவதைகளுமாக சேர்ந்து பிரம்மாவனிடத்துல போய் விஜாபனம் பண்றாளாம் தங்களுக்கு நேர்ந்த கதிய. சவிலோ கேந்திரமாய்வாதீனே நிசத்வான் விகத பிரபானே லோகான மங்கள பிராயான் அசுரான யதா விபூ. அவரும் பார்க்கறே பார்த்தா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துருக்கு. தேவேந்திரனுக்கு ஒரு காந்தியும் இல்லை, ஒரு தேஜஸும் இல்லை, எல்லா தேஜஸையும் இழந்து தேவேந்திரன் இருந்துருக்கானா? அவர் மாத்திரம் இல்லை,
அந்த லோகத்துல தேவலோகத்துல இருக்கிறவா எல்லாருமே அப்படி இருந்துட்டிருக்காளாம். அந்த லோகத்துக்கே ஒரு அமங்கலம் வந்துட்டான். இத பார்த்த உடனே என்னடா இப்படி ஆயிப்போச்சேன்னு அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இதுக்கு என்ன வழி இருக்குன்னு யோசனை பண்றாராம். சமாஹிதேன மனசா சம்ஸ்மரன் புருஷம் பரம் உவாச்சோத்ஃபுல்லவதனஹ தேவாந்த பகவான் பரஹ. ஒரு நிமிஷம் யோசனை பண்றேன். யோசனை பண்ணாக்க யாருண்ட போவா? எல்லாருக்கும் கஷ்டம் வந்ததுன்னாக்க கஷ்டம் வரச்சே நினைக்கிறவர் பெருமாள் ஒருத்தர் தான். எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்கடிக்கிறவர் பெருமாள் தான். வேற யாராலையும் அந்த கஷ்டத்தை போக்கடிக்க முடியாது. இப்போ இவர் ஒரு நிமிஷம் தியானம் பண்றேன். தியானம் பண்ணாச்சே இவருக்கு புலப்பட்டு போயிட்டு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணுவானா? பெருமாள் நமக்காகவே இருந்துட்டு இருக்கே, அவர் நம்மளுக்கு எப்படி பண்ணணுமோ எந்த காரியத்தை பண்ணி என்ன எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி கொடுக்க போறே, அவருண்ட போய் நாம நடந்ததும் சொல்லிட்டுமானா சரியா போயிடுத்து வாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாளா. பா நீங்க மாத்திரமில்ல நானும் வரம்பான்னு சில பேர் வழி மாத்திரம் சொல்லுவா, ஆனா தான் அந்த காரியத்தை பண்ண மாட்டார். இவர் அப்படி இல்லை. பிரம்மா என்ன பண்ணார்? இவாளுக்கு தேவதைகளுக்கெல்லாம் வழியும் சொல்லி அந்த வழியை தானே கடைபிடிக்கிறேன், தானே பின்பற்றி சொல்லி சொல்றாராம். அகம் பவோ யூயமதோ சுராதயாம் மனுஷ்யதுரியக்ரமகன்மஜாதயாம் யஸ்யாவதாரம் சகலா விசர்ஜிதாம் வ்ரஜாம சர்வே சரணம் தமவ்யயம். என்ன ஒரு வார்த்தை! இதெல்லாம் தான் மகர்ஷிகளுடைய பிரயோகம். அகம் பிரம்மா, எல்லாருக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக சொல்லப்படுகின்ற பிரம்மான்னு சொல்றவன சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லப்படுகிற நானும் பவஹான்னு சிவபெருமான், அவரை ஈஸ்வரனா எல்லாரும் சொல்லிட்டு இருக்குங்களே, அந்த சிவபெருமான் உள்பட யூயம் அதோ சுராதயாக. தேவதைகள் நீங்கெல்லாம் எதிர இந்திரன் இருக்க, வருணர் இருக்க, வருணன் இருக்க, இப்படிப்பட்ட தேவதைகள்லாம் நீங்கெல்லாம் இருக்குங்களே, நீங்கெல்லாமும் கூட நீங்க மாத்திரம் இல்ல அசுரர்கள்லாம் கூட மனுஷ்ய திரியக்கு த்ரும கர்ம ஜாதயா. மனுஷன் திரியக்கு பட்சிகள், தாவரங்கள், மரங்கள், சிலதெல்லாம் வேர்வையிலேந்து உண்டாகக்கூடிய சில ஜந்துக்கள், இப்படி எல்லாமே எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால, எவருடைய சங்கல்பத்தினால எல்லாருமே உண்டானவர்களாக ஆனோமோ அப்பேற்பட்ட எம்பெருமானை நாம் எல்லோரும் சரணமாக அடைய கடவோம். வாங்க எல்லாரும் பிரமாண்டத்துல போலான்னு சொல்லிட்டாளாம். நயசியோரீய நோபோட்சணீயாதரணீய பட்ச ஆதரணீய பட்ச அதாபி சர்க்கஸ்திதி சஞ்சமார்த்தம் தத்தே ரஜசத்வதபம்சி காலே. பெருமாளுக்கு பட்சபாதமே கிடையாது. பெருமாள் யாரையும் கொல்லணும்னு நினைக்கிறது இல்லை. அவருடைய எண்ணத்துல யாருமே கொல்ல தகுந்தவர்களாக இல்லைன்னு ரக்ஷணீயா, இவனை காப்பாத்தணும், இவாளெல்லாம் தான் காப்பாத்தணும், இவாளெல்லாம் துவம்சம் பண்ணணும்னு பெருமாள் நினைக்கலையா? ஏன்னா அவர் பட்சபாத்தம் இல்லாதவர். எம்பெருமான் நோபேட்சணியாத்தை இவள இவாளெல்லாம் உபேட்சணம் பண்ணக்கூடாது என்றெல்லாம் அவருக்கு எந்த ஒரு நிலையும் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட சர்க்கஸ்திதி சையமார்த்தம் சிருஷ்டிஸ்திதி பிரளயங்கள்லாம் பண்ணுவதற்காக ஒரு கால விசேஷத்துல ரஜஸ்தமங்களோட ரஜஸ்தமத்தோட கூட சேர்த்து அந்த ஒரு ப்ரொபோர்ஷனை மாத்தி எல்லாரையும் சிருஷ்டி பண்ற சிருஷ்டிகர்த்தாவாக பெருமாள் இருந்திருக்கேர்னு அர்த்தம். அசித விசிஷ்டான் பிரளயே ஜந்தோ நவலோக்கிய ஜாத நிர்வேத கரண களேபர யோகம் விதரசி விருஷசைலநாத கருணேத்வம். தயாதேவியை பார்த்து சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பெருமாள் தான் பண்ணேர் பண்ணேர்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கும் மூல காரணம் தயாதேவி தானா.
இந்த மகா பிரளய காலத்துல சேதனங்கள் எல்லாமே ஒரு கல்லாட்டம் கட்டையாட்டம் சுக துக்க அனுபவம் அன்றிக்கே பெருமாளுடைய சரீரத்துல ஒட்டிண்டு இருந்திருக்கான். ஐயோ இப்படி இருந்திருக்கேன் இந்த சேதனங்கள் எல்லாம்னு சொல்லி தயாதேவி இறக்கத்தினால பெருமாளை திருட்டி பண்ணக்கூடாதா என்று பிரார்த்திக்கிறாளாம். அப்ப பெருமாள் கர்மானுகுணமான சிருஷ்டிய பண்ற. இப்படி பெருமாளுக்கு இந்த சிருஷ்டி பண்றதுல அவருக்குன்னு ஒரு பிரத்யேகமான பிரயோஜனம் எதுவும் கிடையாது. அவருக்கு அன்மானுகுணமான சிருஷ்டி. அவாவா என்னென்ன புண்ணியம் பண்ணிருக்காளோ புண்ணியத்துக்கு உண்டான சுகத்தை கொடுக்கிறேர், பாப்பம் பண்ணிருந்தமானாக்க பாப்பத்துக்கு உண்டான பலத்தை கொடுக்கிறேர். இவ்வளவுதானே தவிர அவரிடத்துல ஒண்ணுமே கிடையாது, அவருக்குன்னு தனியா ஒண்ணும் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவரிடத்துல ஒரு பெரிய விசேஷ குணம் இருக்கு. யார் யாரெல்லாம் அவரிடத்துல சரணாகதி பண்றாளோ அவளை ரக்ஷணம் பண்றதுன்ற ஒரு விசேஷ குணம் அவருக்கிடத்துல இருக்கிறதுனால நாமளும் அந்த எம்பெருமான் இடத்துல போய் சரணாகதி பண்ணிட்டோமானாக்க பெருமாள் நம்மள ரக்ஷணம் பண்ணிடுவே. ஆகையால நமக்கு எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. நாம இழந்த சோபைய பொலிவ சாம்ராஜ்யத்தை எல்லாத்தையும் பெறுவதற்கு ஒரே ஒரு வழி பெருமாள் இடத்துல போய் சரணாகதி பண்றதுதான். ஆகையால அவரிடத்துல போய் சரணாகதி பண்ணுவோம்னு பிரம்மா சொல்லிட்டே. பிரம்மா சொன்ன உடனே எல்லாரும் திரும்பி கிளம்பி போயிட்டாளாம். தத்ராதிருஷ்டஸ்வரூபாய ஸ்ருதபூர்வாய வை விபோ ஸ்துதிமப்ரோத தேவீபிஹி ஜீர்பிஹி ஜீர்பி ஸ்வஹிதேந்த்ரியஹ. பெருமாள் தம்பிடல போனா பார்த்தா எங்கடா பெருமாள் தம்பிடலையும் நினைச்சுங்களுக்கலாம். சரி தம்பிடாட்டா பரவாயில்ல, நாம ஸ்தோத்திரம் பண்ணமானா பெருமாள் நம்ம கண்ணுக்கு தம்பிடுது. ஆகையால நாமளும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்ட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேராம். பிரம்மா இந்த பிரம்மாவனுடைய ஸ்துதி அற்புதமான ஸ்துதி. புருஷ சூக்தத்துல சொல்லியிருக்கிற விதமாக இங்க ஸ்தோத்திரம் பண்ற. அவிக்ரியம் சத்யம் அனந்தமாத்யம் குஹாசயம் நிஷ்கலம் அப்ரதன்க்யம் மனோக்ரயானம் வசசா நிருக்தம் நமாமஹே தேவபரம் வரேண்யம். நமாமஹே தேவபரம் வரேண்யம். நாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த எம்பெருமான் எல்லாருக்கும் எல்லாரை காட்டிலும் மிகவும் சிரேஷ்டனாக இருந்திருக்கிறேன். எம்பெருமானை வணங்குகிறோம் நமாமஹே என்று சொல்லி சொல்ற. இப்படி சொல்லச்சு அவிக்ரியம் சத்யம் அனந்தமாத்யம். அவருடைய சொரூபத்திலேயோ சுவாவத்திலேயோ எதுலையான மாறுபாடு உண்டா என்று கேட்டேன். சொரூபத்திலையும் மாறுபாடு கிடையாது, சுவாவத்திலையும் மாறுபாடு கிடையாது. ஆகையால அவர் எப்பவும் ஒரே மாதிரியாக இருந்திருக்கவர். ஒவ்வொருத்தருடைய ஹிருதய குகையிலையும் பெருமாள் எழுந்துள்ள இருக்க பரிசுத்தமானவர். எந்த விதமான அசுத்தமும் அவரிடத்துல தோஷமும் அவருக்கு கிடையாது. அப்பேர் வச்சதா நிறுத்தம்னு அவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா என்று கேட்டமானக்க நம்ம வாக்கு நல்லா நம்ம அவரால் அவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அப்பேற்பட்டவராக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான நாங்க எல்லாரும் சேர்ந்து வணங்குகிறோம் என்பதாக அவரிடத்துல போய் அந்த பெருமாளை வணங்குறாளாம். அப்ப சொல்ற விபஸ்சிதம் பிராணமனோதி ஆத்மனம் அர்த்தேந்திரியா பாசமனிதிரமவ்ரணம் சாயா தபம் யத்ர நகிருத்ரபட்சம் தமக்ஷரம் ஸ்வம் த்ரியுகம் வ்ரஜாமஹே. எம்பெருமான் சொல்லச்சே ரொம்ப இதெல்லாம் சூக்ஷமான அர்த்தங்கள் நிறைய சொல்லி சொல்றேன். பாகவதம்ன்றது இருக்க சாதாரண விஷயம் இல்லை, வேதாந்த விஷயங்கள் மொத்தம் அதெல்லாம் கொட்டிருக்கு. ரொம்ப சுலபமாக அதனுடைய அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம்லாம் சொல்லவே முடியாது, மேலெழுந்த வாரியான அர்த்தம்லாம் சொல்லவே முடியாது. இந்த பிரகிருதி புருஷ சஜாத்தியின் மாதிரி பெருமாள் எப்படி இருக்கேன்னு
நாம் நினைச்சு பார்க்க முடியுமான்னாக்க, இங்க இருக்கிற வஸ்துக்களுக்கு சமமான வஸ்துவாக அதை தெரிய முடியாது. ஆழ்வார் சாதிக்கிற ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியுமல்லன்னு சொல்லி சாதிக்கிற அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய வஸ்துக்களை வச்சு பெருமாள் இப்படிப்பட்டவர்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்லி சொல்ற. அதோட அவர் சத்தியமாக இருந்திருக்கிற புருஷன், இங்க சத்தியம் ஞானம் அனந்தம் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் தந்துர்தசம் இப்படி எல்லாம் இந்த ஒரு சொல்லக்கூட்ட ஸ்ருதியில சொல்லியிருக்கிற அர்த்தங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு அக்ஷரத்தினால அவர் சொல்லிவிட இப்படிப்பட்டவராக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கேன்னு சொல்லச்சே. தம் அக்ஷரம் அக்ஷரம் அவர் தான் அக்ஷரம். ஸ்வம் த்ரியுகம் பிரஜாமகே, அந்த எம்பெருமானை நாம் எல்லாரும் அடைவோமாக என்று சொல்லி சொல்ற. இப்படி இமே பயம் யத் பிரியைவ தன்வா சத்வேன சிருஷ்டா பகிரந்தராவிஹி கதின் சூக்ஷ்மா மிருஷயஸ்ச வித்மஹே குதோ சுராஜ்யா இதர பிரதானாஹ. இந்த இடத்துல சாயாதபௌன்னு சொல்லச்சே அஜ்ஞானம் தன் மிஸ்ர ஜானம். இங்க எந்த ஒரு இடத்துல சாயையும் இல்லையோ ஆதபமும் இல்லையோன்னு சொல்லச்சே. ஆதபம்னாக்க வெளிச்சம், வெயில். வெயில் இருந்தாதான் நிழல் இருக்கும். வெறும் நிழல்ல வெறும் இருட்டுல நிழல் இருக்காது, வெயில் இருந்தா கட்டாயம் நிழல் இருக்கும். இதுதான் விஷயம். இது வந்து நிழல் இல்லாத வெயிலும் இருக்காது. நிழல்னா நம்மளுடைய சாய, அது இல்லாத வெயிலும் இருக்காது. இப்ப இதனால என்ன ஏற்படுறதுன்னா, நம்மளிடத்துல அஜ்ஞானம் இருக்கு, அஜ்ஞானம் கலந்த சத்துவகுணமும் இருந்துட்டு இருக்குன்னா பெருமாளிடத்துல ரெண்டுமே இல்லையா? அதுதான் சுவாரஸ்யம். பெருமாள் சுத்த தத்துவமாக எழுந்துள்ள இருந்திருக்கு என்ன சொல்ற. பெருமாள் அஜன், அவன் பிறப்பு இல்லாதவராக எழுந்துள்ள இருக்கிறவ. பரமாத்மா அதாவது அஜஸ்ய சக்கரம் துவஜயேர்யமானம், அதாவது இந்த பெருமாள் அஜனாக எழுந்துள்ள இருக்க அவருடைய சக்கரம் பரமாத்மா அக்ஷஹா எஸ் தத்து தசோக்தம்னு சொல்லி சொல்ற. எந்த பரமாத்மாவே கண்ணாக இருந்திருக்கோன்னு சொல்லச்சே. அந்த பரமாத்மான ரிதம் சத்தியம் பிரபத்தியன்னு அவர் சத்தியமாக இருந்திருக்கிற எம்பெருமானை சரணம் விரஜாமி சரணமாக அடைகிறேன்னு எல்லாம் சொல்லி சொல்ற. ய ஏக வர்ணம் தமச பரந்ததே அலோகமும் வியக்தமனந்த பாரம் ஆசாஞ்சகாரோபசுபர்ணமேனம் உபாசதே யோகரதேன தீராஹ. தீராஹ பரிபஷ்யந்தி, மகான்கள்லாம் அந்த எம்பெருமான சேவிக்கிறவாளாக இருந்துருக்காளாம். அவள்லாம் எப்படிப்பட்டவள், அவள்லாம் தீரர்கள். அவ மனசால தபஸ் பண்ணி தியானம் பண்ணி அவளுடைய தியானத்துக்கு இலக்காகுவோராக இருந்திருக்கவ. எம்பெருமானுடைய திருவடி இந்த பூமி. பாதுமஹீயம் சுகிருதை வயசிய சதுர்விதோ யத்ரஹி பூத சர்கஹ. நான்கு விதமான சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் சிருஷ்டிகள்லாம் இங்க ஏற்படுறது. அவர் தான் மகாபுருஷன்னு சொல்லி சொல்றவர். அவருடைய விபூதி தான் இது எல்லாமே. பெருமாளுடைய மனசு சந்திரமா மனசோ ஜாயித்தன்னு, அந்த சந்திரன் மனசுலேருந்து உண்டானவர். சோமம் மனோ யத்ய சமாமனந்தி திவௌகசாம் வை பலமந்த ஆயுஹு. பெருமாளுக்கு சக்ஷோ சூரியோ அஜாயத முகாதிந்திரஸ்ச அக்னிஸ்ச
அக்னிர்முகம் எஸ்யது ஜாதவேதாஹ. முகத்திலிருந்து வந்தவர் ஜாதக்ரியா காண்ட நிமித்த ஜன்மா. இப்படிப்பட்ட விராட் ஸ்வரூபம் பெருமாளுடைய பெரிய ஒரு புருஷ சூக்தத்துல சொல்லக்கூடிய ஸ்வரூபத்தை சொல்ற அவர் எஸ் சக்ஷுராசி தரணி தேவயானம் த்ரயீமயோ பிரம்மண ஏஷதிஷ்ணியம் பிராமணோ சமுகமாசீத் பாஹூராஜன்யஃ கிருதஃ ஊரு ததஸ்ய யத்வைஷ்யஃ பத்யாகும் சூத்ரோ அஜாயத. வேதம் சொல்லிருக்கு, அது அப்படியே சொல்லி சொல்ற அஸ்ய பிராம இவளுடைய முகத்திலிருந்து அந்த எம்பெருமானுடைய முகத்திலிருந்து பிராமணர்கள் தோன்றினார்கள். பாஹூராஜன்ய கிருத, ராஜா ரெண்டு கைகள் இருந்தும் உண்டானாள்னு சொல்ற ஒரு ததஸ்யத்வைஷ்யஹ, அவருடைய தொடையிலிருந்து வைஷாலாம் உண்டான பத்யாகும் சூத்ரோ அஜாயத. இப்படி சொல்லப்பட்டிருக்கிற பரம புருஷன் நீதான்னு சொல்ற திசஸ்ரோத்ராதி, திக்குகள்லாம் எம்பெருமானுடைய காதிலிருந்து உண்டாச்சான். யஸ்ய ஹிருதஷ்சகானி பிரஜஜ்ஞிரேகம் புருஷஸ்ய நாப்யாஹம் பிராணேந்திரியாத்மா சுசரீரகேதம் பிரசீததன்னஹ தமஹ விபூதிஹி. இந்த பிரகிருதியில் இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் எம்பெருமானிடத்திலிருந்து உண்டாச்சு. அதுதான் புருஷ சூக்தத்திலேருந்து இருக்கிற விஷயத்தை சொல்ற ஸ்ரீர்வக்ஷசா பிதரா சாயையா சன்னே தர்மஸ்தனாதிதரா பிருஷ்டதோ பூத்து ஜௌரியஸ்ய சீஷ்ணோப்சரசோ விஹாராதி பிரசீததான்னஹா சமஹா விபூதி. மகாவிபூதி மகாவிபூதின்னு சொல்றவர் அந்த எம்பெருமான், பிரிய விபூதி உடையவன் அந்த எம்பெருமானுடைய திருமார்பில பிரிபிராட்டியார் ஸ்ரீ இருந்திருக்கார். பிதரஹா சாயையா ஆசன்னே, பிதர்கள்லாம் பெருமாளுடைய நிழலாக ஆறலாம். தர்மஹஸ்தனாதி இதரஹா பிருஷ்டதஹ அபூத், தர்மம் பெருமாளுடைய ஸ்தனத்திலிருந்து ஏற்பட்டு மார்பகத்திலிருந்து ஏற்பட்டது. பிருஷ்டபாங்கத்திலிருந்து அதர்மங்களுக்கு ஒரு உற்பத்தி ஏற்பட்டது. ஜௌரியஸ்ய சீஷ்ணோப்சரசோ விஹாராது, ஆகாசம்தான் அவருடைய முடியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட எம்பெருமானு நாம எல்லாரும் சரணமாக அடைந்து அந்த எம்பெருமான் நம்ம விஷயத்துல பிரசன்னமாக ஆகணும் என்று பிரார்த்தனை பண்றோம். நமோஸ்து தஸ்மா உபசாந்த சக்தயே ஸ்வராஜ்ய லாப பிரதிபூரிதாத்மனே குணேஷு மகஜா ரச்சிதேஷு விருத்திபிஹி நசஜ்ஜமானாய நபஸ்வதூதயே. இப்படி எம்பெருமான பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றே. பிரபன்னானாம் திதிருஷூணாம் சஸ்மிதந்தே முகாம்பஜம் சத்வன்மோ தர்ஷயாத்மானம் அஸ்மத்கரண கோச்சரம். நீ எனக்கு கண்ணில் தம்பிடாத இருந்துட்டு இருக்கிய, எங்க கண்ணிலையும் புலப்படும்படியாக நீ இருக்கணும். எப்படிப்பட்டவனாக நீ சேவை சாய்க்கணும்னா பிரபன்னானாம் திதிருஷூணாம் சஸ்மிதம் தே முகாம்புஜம்.